அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி ஒழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன். இவ்வாறாக மூவேந்தர் தம் மடி வளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். ஆயிரம் காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக பல்வேறு நிலைகளில் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு முன்னால் இரண்டு சிந்தனையாளர்கள் அவருடைய கோணத்திலே இந்த அவைக்கு கருத்தை வழங்கியிருக்கிறார்கள். படிப்பது சுகமே என்ற எழுத்தாளர் சோம வீரப்பன் அவர்கள் வாசிப்பினுடைய அவசியத்தை எடுத்துச் சொன்னார். சில விஷயங்களை கவிதாசன் பார்த்து கொள்வார் என்று என்னுடைய மூத்த சகோதரர் என்ற முறையிலே எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்து சென்றிருக்கிறார். அதை தொடர்ந்து பேசிய போற்றுதலுக்குரிய வெள்ளாமை நாவலாசிரியர் திரு மகேந்திரன் அவர்கள் கரிசல் காட்டு மண் வாசனையை இங்கே வீச செய்தார். நான் கோவையிலிருந்து வந்திருக்கிறேன். கோவை என்றால் சிறுவாடு இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும், மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும், அங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும், அப்படிப்பட்ட கோவையிலிருந்து நான் இங்கு வந்திருக்கிறேன். கோவையிலே பணியாற்றிய எங்கள் போற்றுதலுக்குரிய திரு ராஜேந்திரன் ஐயாரஸ் அவர்கள் இருக்கிறார்கள். திருக்குறளில் ஆய்வையும் அடியையும் முடியையும் கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவரை அன்போடு வணங்குகிறேன். அத்தோடு அப்துல் கலாமோடு தொடர்ந்து பயணித்து விஞ்ஞான புதினங்களையும் விஞ்ஞான கட்டுரைகளையும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எழுதி வருகிற விஞ்ஞானி நெல்லை சு முத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏனைய படைப்பாளிகள் உள்ளே இருக்கிறீர்கள். என்னை பாராட்டியவர் எங்கள் அன்பு நண்பர் கோஜிராஜுலு என்று இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அன்போடு வணங்குகிறேன். இந்த கொரோனா தொற்று கடந்த ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஏறக்குறைய உலகத்தையே உசுப்பி போட்டுவிட்டது, கலை கசக்கி வீசிவிட்டது. கசக்கி வீசிய காகிதத்தை எடுத்து அதை வாசிக்கிற அளவிற்கு செய்த பப்பாசியை நான் அன்போடு பாராட்டி மகிழ்கின்றேன். 44வது சென்னை புத்தக கண்காட்சியினுடைய தலைவர் திரு ஆர் எஸ் சண்முகம் அவர்களையும் செயலாளர் எஸ் கே முருகன் அவர்களையும் அவரோடு இணைந்து பயணப்படுகிற பாடுபடுகிற உழைக்கின்ற தேனீக்காக இருக்கக்கூடிய அத்தனை செயற்குழு உறுப்பினர்களையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். மேலும் குமரன் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் மேனாள் தலைவர் அண்ணன் வைரவன் அவர்களை அன்போடு வணங்கி வருகிறேன். அவர்தான் என்னுடைய முதலாளி. என்னுடைய 75 புத்தகங்களை அவர்தான் பதிப்பித்திருக்கிறார். ஆகவே கோவைக்காரருக்கு சென்னை மட்டுமல்ல உலகளவில் புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம், அதுதான் புத்தகம். ஆகவே இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறவர்களை நீங்கள் படிக்கின்ற பாராட்டு வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆகவே அண்ணன் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து கொண்டு நேர நிர்வாகத்தையும் கடைபிடித்து வருகிறார். அவை அன்போடு பாராட்டுவோம். ஏன்னா 8 மணிக்கு நிகழ்ச்சி முடிந்தால் 8:30 எல்லாரும் வீடு போய் சேர வேண்டும். கொரோனா பீரியட் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆகவே அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்வது சிந்திப்பதற்கு அதிக நேரம் தேவையில்லை. வெற்றியே வா என்ற தலைப்பை வைத்து கொண்டு உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் கோவையிலே இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் அள்ளி வந்திருக்கிற கருத்துக்கள் எல்லாம் வெள்ளிக்காசுகள். உங்களை யாராவது இடம் தங்கக்காசு இருந்தால் அதை வாங்கி கொண்டு இந்த வெள்ளிக்காசை நான் வீசி எறிந்து விடுவேன். அதே நேரத்தில் தகரக்காசுகளை வைத்துக் கொண்டிருந்தால் இந்த வெள்ளிக்காசுகளை வாங்கிக் கொள்ள அடம்பிடிக்க கூடாதுங்கிற ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டில் ஒரு 10-15 நிமிடத்தில் முடித்து விடுவேன். அதிக நேரம் பேசுவதற்கு இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுறது கஷ்டம் கஷ்டம் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்கறதான் கஷ்டம், கேட்கறது ஈஸி. இந்த காலத்தில் யாருக்கு இருக்கிறது? எல்லா பக்கம் இப்போ மேடைகள், ஊரூரா மேடைகள் போட்டு வருகிறார்கள், பேசி வருகிறார்கள். ஆகவே எல்லாருமே வெற்றி வேண்டும் வெற்றி வேண்டும் என்றுதான் நம் முன்னால் வந்து நிற்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெற்றி. மாணவனுக்கு தேர்விலே வெற்றி பெற்றால் வெற்றி. ஆகவே இது வெற்றிகள் படிப்பதைப் போல வெற்றி ஒவ்வொருவருக்கும் வெற்றி என்று வைத்திருக்கிறோம். இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நேரத்தில் மீட்டிங் முடிஞ்சால் வெற்றி, புத்தக விற்பனையாளருக்கு அதிக புத்தகம் கிடைத்தால் வெற்றி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெற்றி என்ற மனநிலை இருக்கிறது. ஆகவே இந்த வெற்றியே வா என்றால் வெற்றி நம்மை வரவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுவதற்கு வெற்றி
ஏன்னா எல்லாருக்கும் வெற்றி வேறு. ஏன்னா வென்றவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து போகிறார்கள், தோற்று போறவர்கள் அவர்கள் தோண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றி என்பது நமக்கு வேண்டும். வெற்றி என்பது ஒரு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையை கொடுக்கிறது. ஆகவே சிலருக்கு தொடர் வெற்றியாக இருக்கும், சிலருக்கு தொடர்ந்து வெற்றியாக இருக்கும். வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை. என்னை உட்பட ஆசைப்பட்டு பிறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபா பரிசு. ஏண்டா பிறந்தவனு வேணா நினைச்சிருக்கிறோம், ஆசைப்பட்டு பிறக்கவில்லை. ஆகவே வாழ்க்கை இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நான் நினைப்பது சேட்டலைட் அல்ல, கம்ப்யூட்டர் அல்ல. என்ன என்று கேட்டால், மனிதன் நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அப்படி மாற்றி அமைத்துக் கொண்டவன் தான் நான். வாழ்க்கை என்பது மாற்றி அமைக்கக்கூடியது. இதுதான் விதி என்று ஓடக்கூடாது. ஆற்றிலே போய் பார்த்தால், தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால், செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்துச் செல்கிறது, உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்கிறது. கேவலம் ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்துச் செல்ல நான் என்ன தூசா சருகா, எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றில் இருக்கிறது, முயற்சி இருக்கிறது என்று முயற்சிக்குவேன். விதி வழி செல்வதே வாழ்வென்றெண்ணி வேதனை கடலில் மூழ்காமல் மதி வழி சென்று முயற்சித்தால் மாபெரும் சாதனை குவித்திடலாம். வாழ்க்கை எங்கிருந்து வேண்டுமானாலும் தொடங்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் தொடங்கலாம். இதுவரையில் ஒன்றும் செய்யவில்லையா, இனிமேல் செய்யலாம் என்றுதான் இருக்க வேண்டும். புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் அடுத்த ஆண்டுக்குள்ளால் நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதலாம். எப்படி சார் எழுதுதுன்னா, என்னுடைய சில நண்பர்கள் அரசு துறையில் இருக்கிறார்கள், என்னிடம் கேட்டார்கள், நீ எப்படி புத்தகம் எழுதுறீன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இங்கிலீஷில் சார்ட்டாக சொன்னேன், ஐ டோன்ட் ரைட் எ புக், ஐ ரைட் எ பேஜ் எழுதுகிறேன். நான் ஒரு புத்தகத்தை எழுத மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை எழுதுவேன் என்று சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை உங்களால் எழுத முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு தொடங்குகிறது, சில அனுபவத்தோடு அந்த நாள் முடிகிறது. நேற்று என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன், இன்று என்னுடைய காலையில் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். நேற்று தொடங்கியதற்கும் இன்று தொடங்கியதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நேற்று தொடங்கிய போது நேற்றைய அனுபவம் எனக்கு இல்லை, நேற்றைய அனுபவத்தோடு இன்று இந்த வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறேன், நாளை இந்த அனுபவத்தோடு நான் தொடங்குவேன். ஏனென்றால் அனுபவத்தை விட சிறந்த ஆசான் உலகத்தில் எதுவும் இல்லை. இதைதான் கண்ணதாசன் சொல்லுகிறார். அவர் கேட்கிறார் இறைவனிடம், பிறப்பு என்பது யாதனை கேட்டேன், பிறந்து வாரன இறைவன் பணித்தான். இல்லறம் என்பது யாதனை கேட்டேன், மணந்து வாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வற்றிப்பாரன இறைவன் பணித்தான். பிள்ளைகள் என்பது யாதனை கேட்டேன், பெற்றுப்பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பொழிந்து வாரன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன், முற்றிப்பாரன இறைவன் பணித்தான். இறப்பு என்பது யாதனை கேட்டேன், செத்துப்பாரன இறைவன் பணித்தான். எல்லாமே அனுபவித்துத்தான் உணர வேண்டும் என்றால், இறைவனே நீ எதற்கென்று கேட்டேன், இறைவன் சற்றே அருகில் வந்து காதில் சொன்னான், அனுபவமே நான் தான் என்று. ஆகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை நீங்கள் எழுதுங்கள், எளிமையாக எழுதுங்கள், எழுத முடியும். யார் பப்ளிஷ் பண்றாங்க, கட்டாயம் இப்படித்தான் ஒருத்தர் இருப்பாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கவிதையில் நான் சொன்னேன், ரெண்டே வரியில, உள்ளிருந்து உடைத்தால் ஜனனம், வெளியிலிருந்து உடைத்தால் மரணம். அது ஒரு கோழி முட்டை, அவ்வளோதான். வேற உள்ளிருந்து உடைச்சிட்டு வந்தால் வெளியே குஞ்சு வருது, வெளியிலிருந்து யாராவது உடைச்சா ஆம்லெட் போடலாம், ஆப்பாயில் போடலாம், அப்படியே குடிக்கலாம். ஆகவே உங்களை உடைத்து கொண்டு வெளியே வாருங்கள். வேற என்று இருக்கிறது. வள்ளுவர் சொன்னார், தோன்றி புகழ்ந்து தோன்றுகின்ற. நான் ஒரு பள்ளிக்கு செயலாளராக இருக்கிறேன், சச்சிதானந்த ஜோதி நிக்கேதன், எங்களுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு தெரியும். அங்கே 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி இந்த குரலை உள்ளே வாங்கிக் கொண்டு 3 வரிகளில் வாழ்க்கையை சொல்லிவிட்டாள். என்ன என்று கேட்டால், பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு. எத்தனையோ தொட்டில்கள் தாலாட்டு கேட்காமல் இருக்கிறது, அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. அப்படி பாராட்டு வாங்குகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் மாற்றி அமைக்க முடியும். வேறு யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. எப்படி உள்ளேருந்து உடைத்தால் குஞ்சு வருகிறது, ஒரு விதை தன்னை உடைத்துக் கொண்டு வெளியே வர வேண்டும், இல்லாவிட்டால் அந்த விதை முளைக்காது. 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றுகிறதாக பேசுகிறார்கள் நண்பர்களே. ஒன்று ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள், அவங்க மட்டும் அந்த வேலை செய்யாமல் இருந்திருந்தா யாருக்கு தொந்தரவு இல்லை, விஞ்ஞானம் வேறு. 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள், ஆப்பிள் பழம் மேலே இருந்து கீழே விழுந்தது, எல்லாரும் எடுத்தெடுத்து சாப்பிட்டா பழுத்துதா பழுக்கலையா சொத்தையானு, ஒருத்த மட்டும் கேட்டா இந்த பழம் மேலிருந்து ஏண்டா கீழே விழுகுதுன்னு ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது, விமானங்கள் பறந்தது.
மூன்றாவது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கைக்குள் உலகம் வந்துச்சு. மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அந்த வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். வேற ஒன்றுமே இல்லை. இது என்னடா வாழ்க்கை, இது என்னோட வாழ்க்கை. இது என்னடா வாழ்க்கை என்று சொன்னால் விரக்தி வரும், சோம்பல் வரும், தோல்வி மனப்பான்மை வரும், நமக்கு உடனே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இது என்னோட வாழ்க்கை, திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. வாழ்க்கை என்பதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது, ஆனால் வாழ்க்கை அர்த்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது. நண்பர்களே, மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கினார். சச்சின் டெண்டுல்கர் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கினார். இளையராஜா தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கினார். அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கினார். அப்படி போக நம்முடைய வாழ்க்கைக்கு நான் என்ன அர்த்தத்தை உருவாக்கி போகிறேன் என்று நினைத்தாலே போதும், வாழ்க்கை மாறிவிடும். தனக்காக வாழுகிறவன் உயிருள்ளவரை மட்டும் வாழ்கிறான், பிறருக்காக வாழுகிறவன் உலக உள்ளவரை வாழ்கிறான். உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். உலக வரலாற்றில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். யாரது? வென்றவர்கள் இருக்கிறார்கள், தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள். வேடிக்கை பார்த்தவர்கள் எந்த வரலாற்றிலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கை உள்ளே போராடும் உள்ளே இறங்குங்கள். தண்ணீரை சுற்றி சுற்றி அடித்தால் நீச்சல் பழக முடியாது. நிறைய பேர் வாழ்க்கையை எட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும். வாழ்க்கை என்ற வார்த்தைக்குள்ளேயே வாழ்க்கையை வைத்திருப்பதுதான் தமிழ் மொழியுடைய சிறப்பு. நண்பர்களே, ஒருத்தன் நொந்து நூடுல் சாகி மூலையில் கிடந்தான். வாழ்க்கை, வாழ்க்கை என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை கொண்டு அழைத்தது என்னது? வா என்று அழைத்தது. உடனே போனான், வாழ்க்கையே வா என்று அழைக்கிறாய், என்ன செய்வது என்று கேட்டான். வாழ்க்கை சொன்னது இரண்டாவது எழுத்தையும் சேர்த்து செய், என்ன? வாழ் என்று சொன்னது. உடனே அவன் கேட்டான், வாழ்க்கையை வா என்று அழைத்தாய், வாழ் என்று சொல்லுகிறாய், எதை வைத்துக் கொண்டு வாழ்வது வாழ்வது என்று கேட்டான். வாழ்க்கை சொன்னது வாழ்க்கை என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்தாகிய கையை வைத்துக் கொண்டு வாழ் என்று சொன்னது. இதான் கவிஞர் தாராபாரதி சொன்னார், வெறுங்கை என்பது விதண்டாவாதம், விரல்கள் பத்து மூலதனம். கையை வைத்துக் கொண்டு வாழ் என்று சொன்னது. உடனே அவன் வாழ்க்கையிடம் கேட்டான், வாழ்க்கையே வா என்று அழைத்தாய், வாழ் என்று சொன்னாய், கையை வைத்துக் கொண்டு வாழச் சொன்னாய், இப்படி வாழ்ந்தால் போதுமா என்று கேட்டான். வாழ்க்கை சொன்னது போதவே போதாது, வாழ்க்கை என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய இல்லை எடுத்துவிட்டால் வாக்கை என்று வரும், சொல்ல வாக்கை காப்பாற்றி வாழ் என்று சொன்னது. உடனே அவன் கேட்டான், வாழ்க்கையை வா என்று சொன்னாய், வாழ் என்று சொன்னாய், கையை வைத்துக் கொண்டு வாழச் சொன்னாய், வாக்கை காப்பாற்றி வாழச் சொன்னாய், இப்படி எல்லாம் வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டான். வாழ்க்கை சொன்னது வாழ்க்கை என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்துப்பார், வாகை என்று வரும், வாகை என்றால் வெற்றி புகழ் எல்லாம் உனக்கே கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்க்கை வைத்திருப்பதால் ஒருபோதும் என்னடா வாழ்க்கை என்று சலித்துக் கொள்ளாமல் இது என்னோட வாழ்க்கை என்று சொல்லுங்கள், வாழ்க்கை மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் நகர்த்த வேண்டும். நான் வண்டியிலே டிரைவர் சீட்டில் உட்கார்ந்தால் நான் வண்டியைத்தான் ஓட்ட வேண்டும். ஆகவே இது சலிப்பு இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கும். அப்துல் கலாம் சொன்னார், போராட்டம் இல்லாத வாழ்க்கை உப்பில்லாத உணவு போல இருக்கும், சுவைக்க முடியாது. இருக்கும் தடைகள், இருக்கும் சங்கடங்கள் இருக்கும். வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கும் விளையாட்டு போட்டியிலே வெற்றி அடைவதற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. அதை யார் புரிந்து கொண்டார்களோ தொடர்ந்து வெற்றி அடைகிறார்கள். அது என்ன வித்தியாசம்? விளையாட்டு போட்டியில வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் அடுத்தவரை தோற்கடிக்க வேண்டும். வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றி அடைய செய்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றி அடைய முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நினைச்சு பாருங்க. ஒரு ஆசிரியர் வெற்றி அடையணும்னு என்ன செய்யணும்? மாணவர்களை வெற்றி அடைய செய்வேன். பூரா ஆன்லைன்ல நடக்கிறான்னு இப்ப புரிஞ்சுதுங்களா? முதல் மொபைல் போன் கட்டவே விட மாட்டோம், ஆன்லைன்ல நடக்கிறான். இந்த மொபைல் போன் வந்த பிறகு நம்முடைய மாணவன் என்ன சொல்கிறான்? மாதா பிதா குரு தெய்வம் என்பதை மாற்றி மாதா பிதா கூகுள் தெய்வங்கிறான். அதுக்குள்ள இருக்கிறது. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்துச்சு ஒரு படம், வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நிறைமாத கற்பனை அம்மா, வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். அந்த குழந்தை அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புதான், அம்மா ஐ ஆம் ரெடி, ஐ வில் கம் அவுட் டுமாரோ, பி ரெடின்னு. வாழ்க்கை எங்கேயோ தொலைத்துக் கொண்டிருக்கிறோம், வாழவில்லை. வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். வாழ்வதற்கு புத்தகங்கள் எப்படி துணை நிற்கிறது என்பதை எல்லாரும் படித்தவர்கள் பேசுகிறார்.
நான் ஒரு புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன் ஊர்ல. எல்லாத்தையும் பார்த்து கேட்டவங்களை பார்த்து கேட்கற மாதிரி எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்னே, எல்லாரும் என்ன முறைச்சு பார்த்தாங்க. எழுத படிக்க தெரியாம புத்தக கண்காட்சிக்கு வருவானே இவன் ஒரு பைத்தியமா இருப்பான் நாட்டன். நான் கேட்ட சொல்லுங்க எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்? எல்லாரும் கையை தூக்குனாங்க. சில பேர் ரெண்டு கை தூக்குனாங்க. ஏன் சார் ரெண்டு கை தூக்கினா? எனக்கு ரெண்டு மொழி தெரியும் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியுமே, தினசரி படிப்பீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்க சார் நேரம் இருக்குது, எங்க நேரம் இருக்குது. அப்ப நேரம் எப்படி போகுது? அரட்டை பிளஸ் புரட்டியல் போகுது. எங்க நேரம் போகுது? நான் உடனே சொன்னேன், நேரம் இல்லாட்டி விட்டுருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வரி கூட படிக்க முடியாதா? சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். ஒரு ஆத்திசூடி, பாரதியுடைய ஆத்திசூடி, பாரதிதாசன் ஆத்திசூடி, அவையுடைய ஆத்திசூடி. ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படி. இரண்டு வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படி. ஒரு நடமாடும் திருக்குறள் நூலகங்கள் நிறைய வந்திருக்கிறது பாரு. வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் என்று அண்ணன் வச்சிருக்காரு. அப்துல் கலாம் எப்பொழுது திருக்குறளை கோட் பண்ணி பேசுறார்? நானும் சில சமயத்தில் திருக்குறளை கோட் பண்ணி பேசுறேன். அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு இரண்டு வரி தான் முடியும்னா திருக்குறளை படி, ரெண்டு வரி படி, மூலத்தோட உரையோட படிங்கிறார். நம்ம படிச்சு வேற ஒரு வருத்தம் படிச்சுக்கலாம். ஏன் நாம படிச்சுக்கலாம். ஒரு பக்கம் அவையார் சொன்னாரு, ஒருத்தர் சொல்ற அவையார் எங்களுக்காக தான் பாடி இருக்காங்க அப்படின்னா, அப்படி உங்களுக்காக பாருங்க, ஊக்க மது கைவிடையில், ஊக்க மது கைவிடையில் படிக்கிறாங்க பாருங்க. அதனால உரை வச்சு படிச்சா தான் சார் நல்லது. ஊக்க மது கைவிடல், இவன் ஊக்க மது கைவிடல் அங்க போய் குயிலிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடி படியுங்கள், இரண்டு வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படியுங்கள், மூன்று வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள், நான்கு வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள், இதில் எதுவுமே முடியாது என்றால் உடனே செத்து மடியுங்கள் சொல்லிட்டேன். தைரியமா சொல்லிட்டேன், அங்க சொன்னது, உங்களை யாரும் சொல்ல. உடனே எல்லாம் மறைச்சாங்க. கவிஞர் வந்து கொலவெறியோட வந்திருக்கானே, செத்துமடியில எல்லாம் பேசுறானே சில பேர் குரல் கொடுத்த. நான் சொன்னேன், செத்துமடிங்கிற வார்த்தையை முதல் முதல் நான் பயன்படுத்தல யாரு, மகாத்மா காந்தி தான் சொன்னார், செய் அல்லது செத்துமடினே. நான் என்ன சொல்றேன், படி அல்லது மடின்னு தான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு படிச்சா என்ன கிடைக்கும் என்பதற்கு ஈரோடு தமிழன் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, நீ பத்து நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது. நிறைய நதிகளோடு சொன்னார்ல, எல்லா நதியோடு போய் பழகினா நம்ம ஒரு நதியாகுமா? நீ பத்து நதிகளோடு பழகினால் ஒரு நதியாக முடியாது. பத்து மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது. பத்து பறவைகளோடு பழகினால் நீ ஒரு பறவையாக முடியாது. ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு பதினொன்றாவது புத்தகமாக எல்லோராலும் நீ படிக்கப்படுவாய் என்று சொல்றான் தான் புத்தகத்துடைய வேலை. பணக்காரன் கூட பழகிறோம், பணக்காரனாக மாட்டான். அறிவாளி கூட பழகிறோம், அறிவாளியாக. படிக்கிறது எப்படி சார்னா, படிக்கிறதுல ஒரு ஆறு லெவல் இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு லெவல் இருக்கு. எல்லாரும் ஒரே லெவல் நிறுத்திடும். என்ன அப்படின்னா, அறிதல். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. எப்படின்னா, அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய் என்பது புரிதல். நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. எனக்கு என்னுடைய ஒய்ஃபை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் அவங்களை புரிஞ்சிருக்கிறனா? இல்லை. இருக்கா சார்? புரிய முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நெய்வேலியில் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டுனேன். எப்படின்னா, ஒர்க்க லைஃபை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு. எனக்கு முன்னால் பேசின பேச்சாளர் பேசினார் அழகா. என்ன சொன்னார்னா, கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் பிரிதல் இருக்காது. புரிதல் இருந்தால் பிரிதல் இருக்காது. அழகான வார்த்தை பாருங்களேன், கணவனும் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் பிரிதல் இருக்காதுன்னு அவர் பேசிட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கு பின்னால போன பேச்சாளர் நான் சொன்னேன், எனக்கு முன்னால் பேசின பேச்சாளர் சொன்னார், கணவனும் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்லாமல் போய்விட்டார். நான் சொல்கிறேன், கணவனும் மனைவி ஒருவர் ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், எப்பொழுதும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ. பாதிக்கப்பட்டவங்க கை தட்டுறீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லி பாருங்க. யாராவது புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பெண்கள் இதயத்திலிருந்து பேசுகிறார்கள். நான் சைக்காலஜி படித்தவங்க கொஞ்சம். பெண்கள் இதயத்திலிருந்து பேசுகிறார்கள், ஆண்கள் மூளையிலிருந்து பேசுகிறார்கள். இன்னும் சொன்னால், பெண்கள் எமோஷனலாக பேசுகிறார்கள், ஆண்கள் ரேஷனலாக பேசுகிறாங்க. இது ரெண்டுமே மேட்ச் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்ல. புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்வதே ஒரு புரிதல் தானே.
கரெக்டா இல்லைங்களா? நீ நாளையும் நினைச்சு பாருங்க, புரிஞ்சு கொள்ள முடியாது புரிஞ்சு பாருங்க. உங்களை மாதிரி சந்தோஷமான ஆள் கிடையவே கிடையாது. நான் அதை புரிஞ்சுட்டேன், அதனால புரிஞ்சுறது இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அவங்கள புரிஞ்சுக்க வைக்க முடியாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சில பேர் புரிஞ்சிருப்பாங்க, அவங்க புண்ணியவான்கள், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது சார். ஆக முதல் நிலை அறிதல். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. ஏதாவது புரிஞ்சு படிச்சிருக்குமான்னு பாருங்க. ஏன்னா புரியுதுன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்து பரீட்சையில் எழுதி 2 மார்க் வாங்கிவிட்டு அவன் தாய் தந்தையருக்கு சோறு போடவில்லை என்று சொன்னால் இந்த படித்த படிப்பில் என்ன பிரயோஜனம்? கேள்வி கேட்குறேன். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. அறிதல், புரிதல், சிந்தித்தல் மூணாவது நிலை. அதான் வள்ளுவர் சொல்கிறார், எப்போ சிந்திக்கிறது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை நான் பல நாள் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் புதுசாக புரிஞ்சுட்டேன். எப்பொருள் யார் யாருங்கிற வாய்க்குள்ள வள்ளுவரோட வாய் இருக்கு, அவர் சொல்றதை நம்பணுங்கிறது இல்லை. நம்ம அதுல மாறுபட்ட கருத்து இருந்தால் பேசலாம், எடுத்து பேசலாம். சாரை போல ஆராய்ச்சி பண்றவங்க அதுல இருந்து புதுசு சொல்லலாம், புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா யாகாவராயினும் நாகாக்கு என்று வள்ளுவர் சொன்னது பேசுறது மட்டும்தான் சொல்றாருன்னு எனக்கு சின்ன வயசுல புரிஞ்சுட்டேன். இப்ப கொஞ்சம் வந்தவருக்கு என்னாச்சுன்னா, யாகாவராயினும் நாகாக்கனா பேசுறதும் கரெக்டா இருக்கணும். நான் 2 வேலை செய்து, ஒன்னு வெளியே தள்ளுறது, ஒன்னு உள்ள தள்ளுறது. வெளியே தள்ளுறதையும் கரெக்டா இருக்கணும், உள்ள சாப்பிட்றதையும் கரெக்டா இருக்கணும். கண்டதையெல்லாம் உள்ள வயிற்றுக்குள்ள நாக்க காக்காம உள்ள போட்டோம்னா கடைசியில 40 வயசு தாண்டினாவே சுகரற்ற வாழ்க்கை நிகரற்ற செல்வம் ஓடிட்டு இருக்கணும். அப்ப அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அதை குறித்து சிந்தித்து சிந்தித்தலே அறிவு. சிந்திப்பது மட்டும் அறிவல்ல, அதை குறித்து ஒரு தெளிவு ஏற்பட்டு விடணும், வேற ஒன்றுமே இல்லை. பாரதி சொன்னார் பாருங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேணும். இந்த தெளிந்த நல்ல அறிவு இல்லை. தெளிந்த நல்ல அறிவு என்ன சார் அப்படின்னா, நிலத்திலிருந்து பெட்ரோலை இண்டியூசலில் வெட்டி எடுக்கிறோம், அதற்கு பெயர் கச்சா எண்ணெய் என்று பெயர். அது விலை ஏறிட்டே இருக்குது. அந்த கச்சா எண்ணெயை நேரடியாக ஊற்ற முடியாமல் ரிஃபைன் பண்ணுறோம். அதுபோல நம்முடைய மனதிலே இருந்து ஏற்படக்கூடிய எண்ணத்திற்கு பெயர் கச்சா எண்ணம் என்று பெயர். எண்ணம் எங்கே இருந்து வருகிறது என்பதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது, பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது, சூழ்நிலையின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது, பிறருடைய தூண்டுதலால் எண்ணம் ஏற்படுகிறது, கருவமைப்பின் காரணமாக எண்ணம் ஏற்படுது. டிஎன்ஏல ஒரு எண்ணம் வருது, நான் நினைக்கிற எண்ணம் என்னுடைய அணுக்களில் பதிவாக அடுத்த ஜென்ரேஷன் போகுது. அதுதான் எண்ணங்கள். புரியுது? எண்ணங்கள் என்ற புத்தகத்தை எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கார்கள், கட்டாயம் படையுங்க. நான் கல்லூரியில் படிக்கிற போது அந்த புத்தகம் தான் என்னை புரட்டி போட்டது. எந்த புத்தகம் சிறந்த புத்தகம் என்று கேட்டால், நாம் புரட்டி புரட்டி படிப்பதெல்லாம் சிறந்த புத்தகம், படிக்கின்ற பொழுது எது நம்மை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் சிறந்த புத்தகம். அப்படிப்பட்ட புத்தகம் ஒரு 10 புத்தகம் படித்தாலே போது, வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கை எளிதானது. வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு வரம், வாழ தெரியாதவனுக்கு வாழ்க்கை ஒரு சாபம். மனிதனுக்கு மற்ற உயிரினங்களுக்கு அதுதான் வித்தியாசம். நான் அடிக்கடி குறிப்பிடுகிறேன், எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்து விடுகிறது, அல்லது வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளோடு பிறந்து விடுகிறது. அன்பு ஊர் சிந்திச்சு பாருங்க, மீன் குஞ்சுகளுக்கெல்லாம் நீந்த தெரியும் ஒரு டைம் டேபிள் போட்டு, 1 மணி நேரம் நீங்க உப்பு தண்ணியில் நீந்துங்க, 1 மணி நேரம் நல்ல தண்ணியில் நீந்துங்க, சனி ஞாயிறு குளம் குட்டையில் நீந்திக்குங்க என்று சொல்லி அந்த மீன் குட்டி மீன் 10 மீன் போய் நீந்துற பொழுது வயசான 4 மீன் சுற்றி வந்து நின்றுட்டு என்ன நீந்து நீந்துற, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் நீந்துறோம் தெரியுமா, நீ எப்படி உருப்பட போற ஏதாவது இருக்குதா? குயில் குஞ்சுகளுக்கு கூக தெரியவில்லை என்று சொல்லி பள்ளிக்கூடத்திலேயே ஒரு டிப்ளமா சிங்கி வாங்கி வந்து விடுங்கள். அது மெட்ரிகுலேஷன் போலாமா, சிபிஎஸ்இ போலாமா, ஐசிஎஸ்இ போலாமா, எதில் போனால் நல்லா கூக முடியலாம் இருக்கிறது. இதைத்தான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் நான் குறிப்பிட்டேன். நீந்த தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை, ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழத் தெரியாமல் இறந்து விடுகிறார்கள். வாழ்க்கை கொஞ்சம் நம்ம திருப்பி பாருங்க, 30 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா என்ன பண்ணிருக்கிறாங்க, அதிலிருந்து இப்போ மாத்திரு, வேற ஒன்றுமே இல்லை. டயகனலாம் வாழ்க்கை மாற்றம், வாழ்க்கை மாத்துறதுக்குத்தான் சில இன்புட்ஸ். சார் சொல்லிட்டு இருந்தாரு, உள்ளிருக்கிற எண்ணத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றது, ஒரு வந்து குப்பையில் ஊத்துறேன். அது பார்த்தா ஒரு முனிவர் இருந்தார், அவர்கிட்ட 3 சீடர்கள் இருந்தாங்க. இந்த சீடர்களில் 3 பேரில் யாரா புத்திசாரின்னு பார்க்கறதுக்காக அந்த சீடர் என்ன பண்ணார், முனிவர் 3 பானையை கவித்தி வச்சார். ஒரு பானையை கொண்டாந்து குப்பரை கவித்தி வச்சுட்டார். முதல் சீடனை கூப்பிட்டு இந்த பானையில் என்ன இருக்குன்னு கேட்டேன். முதல் சீடன் சொன்னால், இந்த பானையில் ஒன்றும் இல்லை, அதனால தான் நீங்கள் கவிழ்த்தி வச்சுருக்கிறீங்க, நான் எந்த முயற்சியும் எடுக்கலை.
ரெண்டாவது சீரர் கூப்பிட்டு அந்த பானையில் இருந்துருக்குதுன்னா அந்த சீரை பானை நேராக நிமித்தி வச்சு கையூட்டு தேடிட்டு இதில் ஒன்றும் இல்லைன்ட்டான். மூணாவது சீடனை கூப்பிட்டு அந்த பானையில் இருந்துருக்குன்னு கேட்டான். மூன்றாவது சீடன் சொன்னார், அந்த பானை நிறைய காற்று இருக்கிறதுன்னு சொன்னார். அதுதான் சிவகேரா சொன்னார், அவருடைய யூ கேன் வின் புக் படிக்கலாம், வின்னர்ஸ் ஓன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே வில் டூ திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட்லி. வழக்கமான வேலைகளை மாற்றி செய்யக்கூடியவர்கள் தான் ஜெயிப்பாங்க. வழக்கமான வேலையிலே செஞ்சுட்டு இருந்தால் எப்படி இருக்க முடியும்? அதை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? நம்முடைய வழக்கத்தை உடைச்சிட்டு வெளியே வரணும். வழக்கமான பாதை தான் என்றாலும் விழிப்போடு நட, குழி தோண்டுபவர்கள் உனக்கு குறி வைத்திருக்க கூடும். ஆக நம்முடைய வாழ்க்கையை நினைக்கிறதுக்கு வேணும்னா இந்த எண்ணத்தை நம் மாற்ற வேண்டும். அறிதல், புரிதல், சிந்தித்தல், செயல்படுத்தல், தெளிதல், அதுக்கப்புறம் செயல்படுத்தணும். செயல்படுத்தல எந்த பிரயோஜனம் இல்லை. நிறைய பேருக்கு எல்லா விஷயமும் தெரியும், அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அதை பயன்படுத்த தெரியாது, அவன் தான் புத்திசாலி. அறிவும் இல்லாமல் அந்த புத்தியும் இல்லாமல் சூழ்நிலையை பார்த்து சில பேர் ஜெயிச்சிருவான். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவாங்க. அவனுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று பெயர். அப்படியே மாற்றிடுவானுங்க, வாழ்க்கையை மாற்ற முடியும். என்ன பார்த்தனா பாருங்க, எப்படின்னா ஒரு என்னுடைய நண்பர் சொன்ன கதை தான் இது. என்னாச்சு, ஒரு பக்கம் பழம் விற்கிறாங்க, பழம், வாழைப்பழம், ஒரு வண்டி, வண்டியில் பழம் விற்கிறான். என்ன சொல்கிறான், டஜன் 30 ரூபா 30 ரூபாயும் விற்றுட்டுருக்கிறான். அவரே 10 அடி தள்ளி இதே பழம் இன்னொரு வண்டியில் வச்சுட்டு டஜன் 25 ரூபாய் 25 ரூபா விற்றுட்டுருக்கிறேன். எல்லாம் எங்கே போவான், 25 ரூபாய்க்கு போவான், கரெக்டா? உடனே ஒருத்தன் போய் கேட்டுருக்கிறான், மாதிரி ஒருத்தன், ஏய் பக்கத்தில் இருக்கிற 25 ரூபாய்க்கு விற்கிறேன், நீ 30 ரூபாய்க்கு விற்கிறேன், எப்படி வியாபாரம் ஆகணும்? அவன் சொன்னாலும்மா ரெண்டுமே என்னோட கடை தான் இருக்கேன். புரிஞ்சுதுங்களா? இவன் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி அடுத்தன ஏமாத்தலவே, அவன் பார்த்தா ஓ இதே பழம் தான் 25 ரூபா வாங்கிப்போம், யாரும் அவன் ஏமாத்தலையே. மக்களுக்கு அப்போ தான் பார்க்குறான், இலவசமாக கிடைச்சா போடுறான், என்ன வேணாலும் போடுறான், ரெண்டு பார்க்குறா. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம வேலை செய்ய வேண்டிய காலம் வந்துருச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வாக்கில் நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்காம நம்ம வந்து விழிப்புணர்வோட செயல்படணும்னு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் அதையெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. இது தெரியாத விஷயம் கிடையவே கிடையாது. சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் April 6 என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கு மேலே ஒன்றா விளக்கம் வேணுமா? வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைக்கக்கூடாது. அப்போ அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல், செயல்படுத்துதல். டாக்டர்கிட்ட போய் 500 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்து தலைக்கணி வழி வச்சு படுத்தா வியாதி நல்லாகுமா சார்? அதை பயன்படுத்தணும். விதைத்தவன் உறங்குவான், ஆனால் விதைகள் உறங்காதுனார் நம்மாழ்வார். நம்ம விதைக்கிற விதை நம்ம கருத்து உள்ளவருங்க. ஏன்னா அண்ணன் சார் சொன்னார் அழகா, புரிஞ்சுதுங்களா, பகத்சிங் வெடி வெடிய சாவுக்கு முன்னால படிச்சுட்டு இருந்தான். நல்ல செய்தி அது. ஏன் படிச்சா? வள்ளுவர் சொல்றார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைய 7 பிறவிகளுக்கு கல்வி வரும். வாத்தியார் படிக்கிற போதே சில வாத்தியார் சொன்னா டக்கு டக்குன்னு சில பேர் ஓடுவான். அவன் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருப்பான் சார், போன பிரிவில் படிச்சிருப்பான். என்ன மாறமக்கு சொன்ன உட்கார்ந்து புரிஞ்சுட்டே இருப்பான். வேற புரியல, ஒரே வாத்தியார் ஏன் சில பேருக்கு புரியுறதில்ல? ஆக வாழ்க்கைய நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்கணும் சார். அப்போ வெற்றியே வா அப்படின்னா 5 விஷயத்த முக்கியமா இருந்தா வெற்றி வரும். ஒன்னு, நமக்கு என்று ஒரு லட்சியம் இருக்கணும். காற்றடிக்கிறது சீலே போகக்கூடாது, நமக்கென்று இது செய்யறையா, வேற ஒன்றுமே இல்லை, அது நம்முடைய லட்சியம். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகை போன்றது. அது காற்றுக்க செய்யலாம், ஆனால் கரையை சென்று சேராது. ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது செய்யுங்க. என்ன இருக்கிறது, சில பேர் வந்து வயசான காலத்தில் முடியல முடியலங்கிறாங்க. அது ஒரு அண்ணன் பாரு எவ்வளோ வயசுல ஓடி வந்திருக்கிறாருன்னு, சில பேர் முடியல முடியல ஆஸ்பத்திரி படிக்கும் கை முடியல. நான் கேட்டேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற போதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சு குளிச்சிங்கன்னு கேட்டேன். தப்பாக இல்லைங்க, நம்ம செய்யறதில்ல, வேறு ஒன்றுமே இல்லை. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக்கொள்வார். வேற ஒன்றுமே, சில பேர் படுத்து படுத்து தூங்குவார் சார். ஞாயிற்றுக்கிழமை தூங்குறவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது சார். ஏன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தூங்கினா உங்களுக்கு என்ன சார் சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருத்தர் படுத்து படுத்து தூங்குறான்னு வச்சுக்கல, வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தூங்குவான், 52 ஞாயிற்றுக்கிழமை தூங்கிடுவான். 70 வருஷம் வாழ்ற எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தூங்கியிருப்பான், 70 × 52 ஏறக்குறைய 3640 ஞாயிற்றுக்கிழமை தூங்கியிருப்பான். 3640 365 10 வருஷம் படுத்து படுத்து தூங்கிட்டு முன்னேற முடியல எங்கே முடியும்? வேறு ஒன்றுமே இல்லை. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவு தான், வேற ஒன்றுமே இல்லை. நிறைய படித்து வேலை இளைஞர்கள் இருக்கிறீர்கள், உங்களிடத்துக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, உயரம் என்றால் எவரெஸ்ட் முதல் முதல் டென்சிங் எழுதுகிறான். டென்சிங் என்ன செய்து கொண்டிருந்தான், அவன் நேபாளத்தில் ஒரு போர்ட்டராக இருந்தான். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏற வர்றான் பாரு, அவனுக்கெல்லாம் மூட்டை தூக்கிட்டு இருந்திருக்கிறான். யாக்கெருமைகளை மேய்த்து கொண்டிருந்தானா,
எவர சிகரத்தை பார்த்து தினசரி பேசுவானா? உலகத்திலேயே உயர்ந்த சிகரம் என்று கர்வம் கொள்ளாதே, ஒரு நாள் என்னுடைய காலாளுடைய தலையை மிதிக்கிறேன் பாருங்கிருக்கான். எப்படி மிதிப்பேன் என்று நீ கேட்கிறாயா? நீ உயிரற்ற ஜடம், நான் உயிருள்ள மனிதன். ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையால், முயற்சியால், உழைப்பால் உயர்ந்து கொண்டே இருக்கிற டென்சிங் எவரெஸ்ட் ஏறிக்கொண்டிருக்கிறான். கூட ஹெட்மண்டலில் தொடங்கி போறான். ஒரு 100 அடிகள் இருந்தால் அதை அடைந்து விட முடியும். அப்பொழுது ஹெட்மண்டலி கேட்டாராம், டென்சிங் வா இறங்கி போயிடலான்? என்ன பின்னால் இருக்கக்கூடிய சிலிண்டரில் ஆக்சிஜன் தீர்ந்ததை போல நான் உணர்கிறேன் என்று இருக்கிறான். அதுக்கு டென்சிங் சொன்னானா, முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், வெற்றிக்கு முன்னால் ஓய்ந்து விட மாட்டேன், பின்னால் இருக்கக்கூடிய சிலிண்டரில் ஆக்சிஜன் இருக்கிறது என்று சொன்னால் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மனிதன் என்ற பெயர் எடுப்பேன், இல்லாவிட்டால் இங்கே செத்த மனிதன் என்ற பெயர் எடுப்பேன், இறங்கி வர மாட்டேன் என்று சொல்லுகிறான். அந்த பிடிவாதம் வைராக்கியம் இருக்க வேண்டும். என்ன, முடிந்தவரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி. இந்த புத்தக கண்காட்சி, இந்த கொரோனா பீரியட்ல இங்க இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. முடிந்தவரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி. இந்த இடத்துல டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, உயரம் என்றால் எவரெஸ்ட், உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று எவன் ஓடிக்கொண்டிருக்கிறானோ அவன் தான் சாதிப்பான், வேற ஒன்றுமே இல்லை. நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வதே மனிதன். அந்த முயற்சியை நீங்க செய்ய ஆரம்பிங்க. ரெண்டாவது தன்னம்பிக்கை வேணும் சார். தன்னம்பிக்கை என்னன்னா, தன்னை நம்புறது. முடியாது என்று முடங்கி விட்டால் மூச்சுக்காற்று நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும். உங்களை முயற்சி பண்ணி போங்க. திட்டமிட்ட உழைப்பு வேணும். நிறைய பேர் உழைப்பாங்க, திட்டமிட்டு கடினமா உழைக்கிறவன் முன்னேற மாட்டான், கவனமா உழைக்கிறவன் தான் முன்னேறுவா. ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. கடினமா உழைக்கிறவன் முன்னேற மாட்டான், கவனமா உழைக்கக்கூடியவன் தான் முன்னேறுவா. ஆக திட்டமிட்டு இருக்க வேண்டும், நேரத்தை உழைப்பாக மாற்ற வேண்டும், ஊதரித்தனமாக நேரத்தை வீணடிக்க கூடாது. விடா முயற்சி சார், 1000 முறை தோற்றால் 100 முறை நீ முயற்சி செய்கின்றார் விவேகானந்தர். முயற்சி பண்ணுங்க, நல்லதுக்காக முயற்சி பண்ணுங்க, கெட்டதுக்காக முயற்சி பண்ணாது, நல்லதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஒரு நாள் பலன் கிடைத்தாலும் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். ஏன் சார்னா, நாளது ஒன்று போல் காட்டி உயிர் இருங்கிறார் வள்ளுவர், வெட்டிகிட்டே போயிருங்கிறார். நான் என்ன சொன்னேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில்மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை, இதை உணர்ந்து கொண்டால் தொட்டிடலாம் வாணையம். எங்கள் ஊரில் ஒரு அரசு அதிகாரி இருந்தார், அப்போ அவர் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. அவர் போகும்போது ஒரு நாள் கேட்டார், கவிதாசன் ஒரு கவிதையை சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், இந்த கவிதையை நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டேன், ஏதாவது சுடச்சுட புதுசாக சொல்லுங்க அப்படின்னார். நான் என்ன சொன்னேன், அந்த ஸ்பாட்டில், இன்றைய வேலையை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன். இன்றைய வேலை இன்னைக்கு செஞ்சால் சாதாரண மனிதன் தானே? எல்லாரும் ஓடுற மாதிரி நான் ஓடுனா நான் ஜெயிக்க முடியாது, அவனோட ஒரு 8வது மிச்சா தான் ஜெயிக்க முடியும். இன்றைய வேலை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், நாளைய வேலையை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன், இன்றைய வேலையை நாளைக்கு செய்கிறவன் தேச துரோகி, சொந்த வேலையாக இருந்தாலும் சொல்லிட்டேன். கடைசி பாருங்க, இந்த கடைசி வரி தான் அவரை பாதிச்சிருச்சு. இன்றைய வேலை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், ஒரு டவுட் இல்லை. நாளைய வேலையை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன், அது டவுட் இல்லை. இன்றைய வேலையை நாளைக்கு செய்கிறவன் தேச துரோகி, சொந்த வேலையாக இருந்தாலும் சொன்னீங்களே, எப்படி விளக்கம் சொல்லணும் கேட்டான். உடனே அவர் உயிர் அதிகாரி, இது விளக்கம் சொல்லணும் நான் சொன்னேன். என்னை விவசாயி நினைச்சுக்கோங்க, நிலத்துல விதை போடுறது என்னுடைய சொந்த வேலை, நான் தள்ளி போட்டு தள்ளி தள்ளி போட்டால் விளைச்சல் கூடுமோ குறையணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், நேச்சுரலாக குறையுனார், அவர் விவசாயத்தை படிச்சவர். நான் சொன்னேன், இதே மாதிரி தேசத்தில் இருக்கிற விவசாயியெல்லாம் செஞ்சுட்டா நாடு என்னாகும்னு கேட்டேன். ஐயோ, தேச துரோகம்னாரு. படிக்கிற மாணவர்கள் படிக்கிறது யாரோட வேலைன்னா அவங்களோட வேலைன்னு சொன்னார். ஒருத்தருமே 10 வருஷம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா தேசம் என்ன ஆகுன்னா, உழைக்கிறது யாரோட வேலை அவன் வேலை, உழைக்க மாட்டேன்னு எல்லாரும் படிச்சுட்டா என்ன ஆகுது, தேச துரோகம் புரிஞ்சுட்டார். அப்படியே கேட்டதே அவர் சொன்னார், எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கெல்லாம் இதை கொஞ்சம் சொல்லுங்க சார்னார். உடனே அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இங்கே பாருங்க, உங்கள் மேலே இருக்கிறது வந்து வெறும் கோப்புகள் கிடையாது, அது எத்தனையோ பேருடைய உயிர் இருக்குது, அதனால எந்த வேலையும் பெண்டிங் வைக்காமல் உடனுக்குடன் முடிச்சு கொடுத்துட்டு போகணும். இதெல்லாம் புரிய வச்சேன். புரிய வச்சதையுமே அவரை போய் பார்த்தார் அந்த அதிகாரி. உடனே அவர் கேட்டார், கவிதாசன் என்ன வேலையை என்னை பார்க்க வந்தீங்கன்னாரு. நான் சொன்னேன், உங்கள் ஆஃபீஸில் ஃபைல் ஒன்று 3 மாசமாக பெண்டிங் கிடக்குது சார் அப்படின்னா. உடனே அப்படியார் சொல்லி எடுத்து ஆர்டர் போட்டு அப்படியே கொடுத்துட்டாரு.
இன்றைய வேலையை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், நாளைய வேலையை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன், இன்றைய வேலையை நாளைக்கு செய்கிறவன் தேச துரோகி சொந்த வேலையாக இருந்தால். ஆகவே இந்த அஞ்சு மனசு வச்சுக்கணும். லட்சியம், தன்னம்பிக்கை, திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, நேர நிர்வாகம், இதுதான் நமக்கு துணையாக இருக்கிறது. நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அஞ்சு விஷயத்தை கலைஞ்சிருங்க. ஒன்று தாழ்வு மனப்பான்மை. நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மை இருக்கு சார், அறிவு இருக்கு ஆனால் தாழ்வு மனப்பான்மை. அவங்கள பார்த்து ஒன்று கேட்குறேன், எல்லாம் தெரிஞ்ச எவனும் இல்லை, ஒன்றுமே தெரியாத ஒருத்தனும் இல்லை, கரெக்டா? நோபடி நோஸ் எவ்ரி திங், பட் எவ்ரிபடி நோஸ் சம்திங் வித் சம்திங் அவுட் டு கவர் எவ்ரி திங் இஸ் லைஃப். தெரிஞ்சதை வச்சுட்டு ஓட்டுறதாயும் வழி, தெரியாதை பற்றி எனக்கு என்ன இருக்கிறது, தெரிஞ்சதை பற்றி எழுதுறது. ஒரு பரீட்சையில் வந்து கேள்வி கேட்குறாரு, இவன் வந்து மாட்டை பற்றி படிச்சுட்டு போயிருக்கான், கேள்வி மரத்தை பற்றி வந்துருச்சு. இவன் கூட படிச்சிருந்தான், பெட்ட பழகி வந்தான். உடனே வேணும்னா மாட்டை பற்றி எழுது எழுதுன்னு எழுதி இப்படிப்பட்ட மாட்டை மரத்தில் கட்டி வைப்பார்கள்னு ஒரு லிங்க் கொடுத்து பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறான். புரிஞ்சுதுங்களா? சிலர் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திடுவா, கசக்கிடுவா, கசக்கூடாது. வாழ்க்கை என்பது எளிமையானது. ஊதி அணைக்கிற நெருப்புக்கு ஊற கூட்டப்படாது சார், வேறு அவ்வளோதான். வேறு ஒன்றுமே ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டே போகவே கூடாது. அந்த மனசை வந்து கரெக்ட் பண்ணணும், வேற மனசை நம்ம கரெக்ட் பண்ணுறது. அப்போ தாழ்வு மனப்பான்மை தகர தெரியுது. அப்புறம் அடுத்தது குறை கூறதை குறைச்சிக்கணும். நிறைய பேர் குறை கூறிட்டே இருப்பாங்க. குறையே இல்லாத மனிதன் இல்லை, குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை. நெல் என்றால் உமி இருக்கிறது, நெல்லி என்றால் விதை இருக்கிறது, கரும்பு என்றால் சக்கை இருக்கிறது, புரிஞ்சுதுங்களா? பலா என்றால் முள் இருக்கிறது, பழம் என்றால் தோல் இருக்கிறது. குறை இருக்கத்தான் செய்யும் சார். குறை சொன்னால், யாராவது குறை சொன்னால் அவங்க மேலே கோபப்படாதீங்க. குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள் தான் உளி கொடுக்கிறார்கள். அவங்களை பாராட்டலாம். டாக்டர்கிட்ட போய் கொரோனா இருக்கு எல்லாம் பணம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோம், காசு கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற உடம்புல இருக்கிற குறையை கண்டுபிடிக்கிறோம். இவன் காசே இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற குறையை சொல்கிற போது தேங்க் பண்ணிட்டு தானே போகணும், வேறு இல்லைங்களா? அவன் நமக்காக உழைக்கிறான், அவன் போல கூட்டு போட்டு இவங்ககிட்ட இருந்தால் குறை இருக்குது வெடிவெடி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ சொன்னால் கரெக்டுங்க, கரெக்ட் பண்ணிட்டு போகிறான். அவன் மேலே கோவப்படுவானே, இன்னும் நல்லா பாருங்கள், ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்து எங்கிட்ட என்னென்ன குறை கூடவே வாங்க, நான் யார் யார் கூட எப்படி பழகிறேன், மேடையில் எப்படி பேசுகிறேன், இன்னும் எப்படி நல்லா பேசுகிறான்னு உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு வேணும் சார் சொல்லி பாருங்கள். ஈஸியாக போய் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எதுக்கு குதிச்சொல்லணும்? அதுக்கடுத்து அகந்தை. ஆண் தான் சிறந்தவன் என்று இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பக்கம் இருந்து கற்றுக்கலாம். எவ்வளவு சிறிய மலராக இருந்தாலும் அதில் தேன் இருக்கிறது. அதுபோல் எவ்வளவு சிறிய மனிதனாக இருந்தாலும் அவனிடம் நல்ல விஷயம் கற்றுக்கலாம். நான் போன வருஷம் இங்கே புத்தக கண்காட்சி வந்துட்டு போன 5.5 வருஷம் இருக்குது, வந்துட்டு போனப்போ ஒரு கற்றுக்கிட்டேன். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதையும் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாக தைச்சிட்டு இருந்தேன். கார் வருட்டுன்னு அவரை போய் கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எழுத்தாளர்கள் பேச்சாளர் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா புத்தகத்தில் உலகத்தை படிக்கலாம், உலகத்தையே புத்தகமாக படிக்கலாம். எல்லாருக்கிட்டருந்து படிக்கிற விஷயம் இருக்குது. உடனே போனால் செருப்பு தைக்கிற தொழிலாளி தைச்சிட்டு இருந்தார். என்னை ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார், செருப்பு வந்துருச்சு, அங்கே போய் தைக்க கொடுத்தார். உடனே எடுத்து குத்திட்டு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி 10 ரூபா கொடுங்க சாமி அப்படின்னார். இவர் ஒரு குத்து குத்தி எடுத்தா 10 ரூபாயா, 5 ரூபாய்க்கு மேலே 5 வயசாக கொடுக்க மாட்டேன்னு அவர்கிட்ட கராராக பேசுகிறார். நான் கவனிச்சுட்டேன் இந்த வாக்குவாதத்தில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்குறது. செருப்பு குத்துனா பிரச்சனை இல்லை, வயிற்று குத்திட்டான்னு அது பிரச்சனை இல்லை, பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் யார் சார் ஜெயிச்சான்னா, அந்த செருப்பு தைக்கிற தொழிலே ஜெயிச்சிட்டான். எப்படி ஜெயிச்சான்? 10 ரூபா கொடுங்க சாமி, கொடுங்க சாமின்னு கேட்டிருந்தான். அந்த ஆள் 5 ரூபாய்க்கு மேலே 5 ரூபா கொடுக்க மாட்டேன்னு கராராக பேசினார். உடனே இந்த செருப்பு தைக்கிற தொழிலே செருப்பு எடுத்து நல்லா பாலிஷ் போட்டு அவருக்கு காலுக்கு முன்னால் போட்டு சாமி மகராசனாக போட்டு வாங்க, 5 வயசாக கூட தர வேண்டாம், காலையில் ஒரு தர்மம் செஞ்ச மாதிரி இருக்கட்டுன்ட்டான். செருப்பில் 2 அடி அடிச்சு மாதிரி அவன் 10 ரூபாய் எடுத்து கொடுத்து திரும்பி பார்க்காம போயிட்டான் சார். பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ப்ராப்ளம்ஸ், அவர் இனேபிலிட்டி டு ஹேண்டில் த ப்ராப்ளம் இஸ் ரியல் ப்ராப்ளம், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு கிரிக்கெட்டில் பால் வீசுகிற 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேறா, இவன் பயந்து ஓடனானு எப்படி அடிக்க முடியும்? விளையாட தெரியல, டக்குன்னு ட்விஸ்ட் பண்ணி அவன் பார்க்குற சிக்ஸர் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். ப்ராப்ளம் வாய்ப்பு வந்து பிரச்சனைகள் வந்தால் பிரச்சனை இல்லை, பிரச்சனைகளை தீர்க்க முடியலுக்கு பிரச்சனையை வளர்த்துக்குங்க, அறிவு வளர்த்துக்குங்க. அதுக்கு தான் நிறையா புத்தகம் இருக்குது, 15 லட்சம் புத்தகம் இருக்குது சார். நம்ம உணவுக்காக சாப்பிட்றோம், ஒரு வாரத்தில் ஒரு புத்தகம் படித்தா போதும் சார், 52 புத்தகம் படிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ மாறி. நான் வர்றபோது காரில் வரும்போது ஒரு புத்தகம் படிச்சுட்டு வந்தேன், லேனர் தமிழ்வாணன் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு, அது புத்தகம் படிக்கிறத பற்றி எழுதுறாரு. 50 ரூபா கொடுத்து 150 புக்கை படித்து பார்த்தேன். படித்து பாடப்பான் சளிச்சு எடுக்க வைக்க ஒரே ஒரு வரி தான் கிடச்சிது. அந்த ஒரு வரிக்கு 5 ரூபாயா 50 ரூபாயான்னு யோசிச்சேன். 50 ரூபாய் என்ன 5000 கொடுக்கலான்னு எழுதுறாரு. அந்த வரி என்ன அப்படின்னா, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுன்னு முடிக்கிறார். கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படும், வேற ஒன்றுமே இருக்குதே இல்லையா? நம்ம கஷ்டப்படாமல் விட்டுட்டு போகிறோம். இளமையில் நீ வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் நீ கண்ணீர் சிந்த வேணுங்கிறான். புரிஞ்சுதுங்களா?
ஆக கொஞ்சம் புஸ்தகத்தை படிக்கிற வர வச்சது. அகந்தை அதான் அது ஜெயிக்க மாட்டான். அதுக்கடுத்து சோம்பேறித்தனம் சார். புத்தர் சொன்னார் பாரு, துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு. நான் ஒரு புத்த துறவை பார்த்து கேட்டேன், துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு சொல்லியிருக்காரு புத்தர், அப்போ ஆசைப்படாமல் மனுஷனால் வாழ முடியுமா? நான் ஒரு மாணவன் படித்து உயர்ந்த நிலைக்கு வரவன், சாரப்பார் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் எல்லாம் வரவன்னு நினைக்கிறேன், அது தப்பா? நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், என்னையே உரிக்கி உரிக்கி சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு திட்டம் போட்டு அதுக்காக உழைக்கிற ஓவர் டைம் செய்யறது தப்பா? என் குழந்தைய படித்து நல்லபடியாக வரணும்னு நான் அவங்க கூட சேர்ந்து படிக்கிற தப்பா? அப்படின்னு அந்த புத்த துறவி கிட்ட கேட்டேன். உடனே அந்த புத்த துறவி என்ன சொன்னார்னா, மௌனம் ஆகிட்டார் புத்தர் மாதிரியே. இது ரொம்ப முக்கியமான விளக்கம். நான் கேட்டேன், இதுங்க தப்பாக கேட்டேன் சாமின்னா, இல்லை அவர் மதுரையில் இருந்தார் பிக்கு போதி பாலான்னு, அவர் காலம் ஆகிட்டார். அவர்கிட்ட கேட்டேன், உடனே அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, புத்தர் அப்படி சொல்லவே இல்லைங்க. துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு புத்தர் சொல்லவே இல்லையாமா? அது நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நான் கேட்டேன், அப்போ வேற என்னதான் புத்தர் சொன்னார்ன்னு கேட்டேன். அவர் சொன்னார், புத்தருடைய தாய்மொழி பாலி லாங்குவேஜ். அவர் அதில் என்ன சொன்னார்னா, துன்பத்துக்கு காரணம் திருப்தி இல்லாத மனசு. ஆசை வேற, திருப்தி இல்லாத மனசு வேற. திருப்தி இல்லாத மனசு தான் துன்பத்துக்கு காரணம். எதை பார்த்தாலும் திருப்தி இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஒரு கல்யாணமாக 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்காரர் மனோனி மனைவி பார்த்து கேட்டார், உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன்? எத்தனை வருஷம் கழிச்சு? 25 வருஷம் கழிச்சு கேட்குறார். மனைவி பார்த்து கேட்குற, உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன்? உன்னை கல்யாணம் பண்ண நேரம் ஒரு கழுதியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தைரியமாக சொல்கிறார். எனக்கு இது வரைக்கும் தைரியம் இல்லை. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு என்னன்னா, என்ன பண்ணுறது, அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிச்சு. வர்ற பால் அப்படியே சுழட்டி விட்டுறது சார், வேற ஒன்றுமே இல்லை. டென்ஷன் ஆன, டென்ஷன் ஆன, ஹர்ட் ஆனால் ஹர்ட் ஆன. இந்த ஹர்ட் ஆனங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே இது வரைக்கும் புரியல. எதுக்கு இருக்கிறது? ஒருத்தன் பார்த்து எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன், எனக்கு அறிவு இருக்குதான்னு தெரியுது, அறிவு அவனுக்கு இல்லை, அவ்வளோதான் வேறுங்க. இல்லை போக மட்டும் இருந்தால் கொஞ்சம் கொடு, வேலை முடிஞ்சுதா? ஹர்ட் ஆகிட்டா ஹர்ட் ஆகிட்டா இருக்கேன். இந்த இடத்துக்கு ஒரு ஆன்மீக விஷயம் சொல்லணும், அது சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன். நம்ம 3 ஆள் ஆகியிருக்கோம். பிஎம்எஸ்ன்னு சொல்கிறாங்க, பாடி மைண்ட் சோல். பாடி கவிதாசன் பாடி என்று நினைத்து கொண்டால் உடல் ரீதியான தேவைகள், உடல் ரீதியான எண்ணங்களே இருக்கும். கவிதாசன் மனம் என்று சொன்னால் உனக்கு எனக்கு வேறுபடுது. நான் படித்தவன் படிக்காதவன், நீ ஜீனியர் ஜூனியர், உன்னை என்ன கேட்குற நீ யார் வரும்? நான் இந்த மனசை தாண்டி நான் ஆன்மா என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த மனதாலும் உடலாலும் வரக்கூடிய பாதிப்புகள் எனக்கு இல்லை. அதைத்தான் வள்ளலார் சொன்னார், ஓர் அறிவுள்ள பயிர் வாடியதை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன். நான் ஆன்மா என்ற நிலைக்கு போய்விட்டால் எனக்கு இந்த ஹர்ட்டுங்கிற பிரச்சனையே வராது. தீயினால் சுட்டபுண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படுன்னு வராது. எனக்கு மனசு இல்லை, மனசை கடந்துட்டேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், மனசு எப்படி சார் கடக்க முடியும்? டெய்லி என்னென்ன விஷயத்துக்கு உணர்ச்சி வசப்படுறீங்களோ அதையெல்லாம் எழுதி நாளிலேருந்து அது உணர்ச்சி வசப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. சில விஷயம் இரிட்டேட் பண்ண வீட்டில், அந்த இரிட்டேஷனுக்கு நான் ஆளாக மாட்டேன்னு சொல்லுங்கள். இரிட்டேட் ஆகாத திரும்ப திரும்ப அப்படியே ஆகிட்டு இருப்பீங்க. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடுக்கிற மாதிரி அதே வேலை தான் நடக்கும். ஆஃபீஸும் சரி வீட்லேயும் சரி, உங்களை எப்படி வந்து ஹர்ட் பண்ணலான்னு தெரிஞ்சு அதே வேலை செஞ்சுட்டு பார்க்க, அதுக்கு ஆகிறதே முடிவு பண்ணுங்க. ஆக 5வது வந்து முக்கியமான காரணம் அறியாமை. அறியாமை மாற்றத்துக்கு சுத்தம் இருக்கும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, தோண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சுதுங்களா? தொட்டனை தூர் மனக்கேணி மாதிரி வாசிச்சுட்டே இருக்கிறது. வாசிக்காத நாட்கள் நாம் பிறவாத நாட்கள். இந்த நூலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, டெய்லி ஒரு புத்தகம், வார ஒரு புத்தகம் முடியாட்டியும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது படிக்கிறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆர்த்தி சூழலாவது படித்து பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும், உங்கள் வாழ்க்கை எளிமையாக இருக்க முடியும், வெற்றி உங்களை தேடி வந்து மண்டிக்கிட்டு கிடக்கும் என்று சொல்லி அள்ளி வந்த கருத்துக்கள் ஏராளம் என்றாலும் துள்ளி வருகிற மணி யோசனையை புரிதப்படுத்துகிறது. ஆகவே வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கும் சாதிப்பதற்கும் நாம் கரும்பு போல் இனிப்பாக பழகல் வேண்டும், கடலை போல் பறந்திருக்கும் உள்ளம் வேண்டும், அரும்பு போல் மணக்கின்ற நல்ல பண்பு வேண்டும், ஆராய்ந்து பேசுகின்ற ஆற்றல் வேண்டும், எறும்பு போல் சுறுசுறுப்பு கொள்ளல் வேண்டும், எஃகு போல் நெஞ்சத்தில் உறுதி வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த பயணப்படுவதற்கு கடிகாரத்தின் முள்ளைப் போல ஓயாது உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி, கடிகாரத்தின் முள்ளைப் போல ஓயாது உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னதும், மணிமுல்லைப் போல மந்தமாக அல்ல நொடிமுல்லை விட வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் வெற்றிகளை குவிக்க முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு பாராட்டி, பப்பாசி தலைவர் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் பாராட்டி, நல்ல கருத்துக்களை எனக்கு வழங்கி சிந்திக்க வச்ச 2 சிந்தனையாளர்களையும் பாராட்டி, அரங்கில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டி, பனித்துளியின் முத்தத்தில் பச்சை இலை தலைகவளும் ஈர விடியல்களின் வேண்டாம், வியர்வை துளிகளால் விதியையே மாற்றி எழுதுகிற வீர விடுதலை நமக்கு வேண்டும் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.